போனோக்கலாமா நான் இருந்து பிரயோசனம் இல்லதானே என்று சொல்லி நான் தற்கொலைக்க முடிவெடுத்துட்டேன். ஏன் அழுகுறீங்க? அப்பா அழுகிறதுக்கு அழுகுறீங்க? பிரச்சனை இருக்கு சரியான மாதிரி மற்ற கடங்கார வந்து பேசுறது. இப்ப அந்த உறுதி வந்து எங்களுக்கு அறுதியா போ கடனை கேட்க கூட அக்கன்னு சொல்லுவாங்க. நான் தந்தபடியா தானே நீ இப்படி இருக்க, நான் தந்தபடியா தானே கண்ணாடி போட்டிருப்பேன். சேர்த்துக்க போறீங்க? சேர்த்துக்கு போய் மண்டாடுங்க. உங்களோட கதை கவலை தான் தீரணும். அம்மாவுக்கு வருத்தம் மாறணும். எனக்கு வந்து வருத்தம் இருக்கு. யூனிஃபார்ம் வந்து போன முறை போட்டோ எல்லாம் வச்சு மற்றது பேக்கு தூரத்து பார்வை தெரியாது, கிட்ட பார்வை வந்து எனக்கு மங்களா இருக்கு. அப்ப அதோட என்ன கிட்னில வந்து கிருமி, சிறிது நேரத்திலயும் கல் இருக்குது, மற்ற வாழ்வு சுருக்கம் இருக்கு. அப்ப அது வந்து ஒவ்வொரு மாசம் எனக்கு ஒவ்வொரு ஊசி போடுற வேலைக்கு போனாத்தான் எங்கிட்ட சிவியம் இது வகுத்துவன்னு சொல்லி நான் நிறைய வருத்தம் அனுபவிச்சுட்டு அதனால புள்ளைய வேலை தான் சரியான கவலை. ரமேஷ், நான் தனியே இருந்து அழுகிறேன். நாங்கள் தற்பொழுது நாவக்குழி பகுதிக்கு வருக வந்திருக்கின்றோம். 300 வீட்டு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற மறைந்த ஜனாதிபதி பிரேமதாசா காலத்தில் கட்டப்பட்டு குடியமர்த்தப்பட்ட குடியிருப்புக்கு நாங்கள் வருக வந்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே மிகவும் பசி கோரத்தினாலும் கடன் கோரத்தினாலும் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்த பெண்ணை நாங்கள் அறிந்து திடீரென இங்கே வருக வந்திருக்கின்றோம். தங்கச்சி வணக்கம். என்ன திடீரென்று இப்படி எல்லாம் முடிவெடுத்துக்கிறீங்க? எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு சரியான மாதிரி மற்ற கடன்கார வந்து பேசுறதுங்களை நாங்கள் உறுதி வச்சு நாங்கள் கொண்டே உறுதி வச்சு இப்போ அந்த உறுதி வந்து எங்களுக்கு அறுதியாக போப்பு வார மாதம் எங்களுக்கு அறுதியாக போகும். அப்போ அந்த உறுதி எடுக்க எங்கள்கிட்ட வல்லமே இல்லை. எனக்கு வந்து வருத்தம் இருக்குது. என்னென்ன வருத்தம் இருக்கு உங்களுக்கு? கண் தெரியாது, தூரத்து பார்வை தெரியாது, கிட்ட பார்வை வந்து எனக்கு மங்களாக இருக்குது. அப்போ அதோட என்ன கிட்னியில் வந்து கிருமி, சிறிது நேரத்துலேயும் கல் இருக்குது, மற்ற வாழ்வு சுருக்கம் இருக்குது. அப்போ அது வந்து ஒவ்வொரு மாதம் எனக்கு ஒவ்வொரு ஊசி போடுறது. அப்போ அந்த ஊசி போடையிலேன்னு சொன்னால் நான் கை காலில் திரும்ப. அப்போ அதால் நான் அதுக்காக எனக்கு துணைக்கு ஒருத்தரும் இல்லை. அப்போ இவரைத்தான் நான் ஹெல்ப்புக்கு வச்சுருக்குறேன். இவர் வேலைக்கு போனாத்தான் எங்கிட்ட சிவியம். அப்போ இவர் வேலைக்கு போகாட்டி எனக்கு பிள்ளைகள் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க படிக்க வைக்க சரியான கஷ்டமாக இருக்குது. மூத்தமாக நோயல் படிக்கிறேன். அவர் இப்போ ஸ்கூலால் நிற்க போகிறேன்னு நிற்கிறேன். எங்களை நிலைமையை பார்த்து நான் படிக்கிறேன். நான் அப்பாவோட நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம உங்களை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது. நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி இப்போ அவர் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நிற்கிறேன். அப்படி இருந்து என்ற பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வந்து 1.5 பிறகு வேலைக்கு போகுது. வேலைக்கு போய் 1000 - 1500 கொண்டு தந்தால் நான் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஏதோ செய்கிறேன். நான் கடைசி மகனுக்கு யூனிஃபார்ம் இல்லையாண்டு நான் ஸ்கூலுக்கு விடே இல்லை. ஒரு யூனிஃபார்ம் அவருக்கு 6 வயசு. விண்டைக்கு கூடி பிள்ளை கட்டாமல் போகணுமெண்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட போய் தான் மகன்கிட்ட உடுப்ப வேண்டி இன்றைக்கு ஸ்கூல் அனுப்பினான். அவரை உங்களுக்கு சரியான கஷ்டம், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே சரியான கஷ்டமாக இருக்குது. இவர் நிரந்தரம் வேலைக்கு போகக்கூடிய டேலண்ட் இருந்தால் எனக்கு ஓரளவு சாப்பாடோட போகும். அப்போ எனக்கு கடனும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் போனோக்கலாமா நான் இருந்து பிரயோசனம் இல்லை தானே என்று சொல்லி நான் தற்கொலைக்க முடிவெடுத்துட்டேன். பிள்ளைகள் வந்து உடனே அழுதுட்டாங்க. அம்மா நீங்கள் இப்படி முடிவே நம்ம எடுக்கிறீங்க, நாங்கள் 5 பேருமானா அதையா போடுறது, அப்படி நீங்கள் முடிவெடுக்கிறாண்டா 7 பேரும் சாவும். கடங்கார வந்து பேசினா பரவாயில்லாமல் நாங்கள் 7 பேருமே சாவோம். சாப்பாடு இல்லாமல் சாகுறதோட இப்படி சாவும். நீங்கள் அப்படி முடிவெடுத்தா எங்களுக்கும் எதுவும் செய்யுங்க, செய்தா நாங்களும் சாகுறோம். பிரச்சனை இல்லை, நாங்கள் யானாரியா விட்டுட்டு போவாங்கன்னு பிள்ளைகளெல்லாம் கத்தி குளறி இவரெல்லாம் கையெல்லாம் வெட்டி பெரிய பிரச்சனை நடந்தது. எங்களுக்கும் சௌரங்கள் இருந்து எனக்கு உதவி இல்லை. நீங்கள் என்னத்துக்காக அந்த காணி உறுதியை கொண்டு வச்சுனீங்க? நாங்கள் வந்து இவர் வெளிநாடு போகிறேன்னு சொல்லித்தானே அலுவல் பார்க்க வச்சேன். நாங்கள் ஆமாடா 2011 வச்சிருப்போம். 2010 வச்சேன் நாங்கள். அப்போ அதை 14 வருஷம் வச்சேன் நாங்கள். அப்போ அதோட எங்களுக்கு எடுக்க இல்லாமல் போயிட்டது. மாதம் மாதம் வட்டி கட்டி கட்டி எங்களால் மீளை முடியலை. இதுக்கு நாங்கள் நிறைய தடவை முயற்சி செய்த நாங்கள் ஒரு தடவை வந்து அவங்களை எங்களை வீட்டை பறிச்சு திறப்ப எடுத்துட்டாங்க. எவ்வளவு மாசம் வந்து 1,00,000 5,000.
60000 மாசம் வட்டி மாசம் வட்டி மலாச்சு அப்ப எங்களுக்கு வட்டி கட்ட முடியலன்னு சொல்லி நாங்க தாங்கலாம புலசுக்கு போனாங்க போங்க அவங்களும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு திராப்பு மட்டும் வாங்கி தந்தாங்க நீங்க வீட்டை திருப்பி இருங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தந்திருக்காங்க இப்போ எங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனை வந்து 15 லட்சத்துல நிக்குது வட்டி முதல்ல கூட்டு கட்ட நிக்குதா ஓ எழுதிய 15 லட்சத்துல நிக்குது இப்ப நாங்க வார மாதம் வீடு கட்டாம நாங்க கொடுத்தே ஆகும் வீட வித்து நாங்க பிரச்சனை முடிக்க சொல்லி அவன் நிக்கிறான் பெங்களால வீட வித்தாலும் கொடுத்தாலும் வீட மீடி பிரச்சனை முடிஞ்சாண்டி இருந்தாலும் பிள்ளைகளோட நான் போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்க இப்ப அதான் கடைசியா முடிவெடுத்தாங்க அப்படி வீட வித்து தான் அவங்க கடன் பிரச்சனை முடிக்கிறாங்க நாங்க இருக்காமலே போறது நல்லம் தானே எங்களுக்கு இந்த இந்த காணி இங்க காணி எல்லாம் என்ன அதுல போகுது நீங்க இது விற்கலாமா நீங்க விற்கக்கூடிய எல்லாம் நிலை இருக்கோ இது உறுதி இருக்கோ இல்ல உறுதி இல்ல எங்களை போமே அப்ப நீங்க இது விற்கலாம் தானே விற்கலாது ஆனா கை மாறலாமா வீடு என்ன பழுது நீங்க நாங்க பொறுப்புக்கு தானே வாங்க இந்த போமிட்ட வச்சுக்கொண்டவங்களுக்கு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி பொறுப்பு கேட்டபடியா நம்பிக்கையில வந்தவா அப்ப அவ வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு உறுதி வரும் வரக்குள்ள நான் தான் மாத்தலாமனு நினைச்சவ இப்ப எங்களுக்கு உறுதி இன்னும் வரே இல்ல உறுதி வரையில போமிட்டுலான்னு இதுக்கு வீடு அப்ப அதான் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு அதான் இப்ப நாங்க எடுக்கிறதுக்கு வந்து எங்கள்ட்ட வந்தமே இல்லை என்னன்னு சொன்னா நாலாம் தேதி வேலை கூலி வேலைக்கு போனாலும் எனக்கு 10,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுப்பேன் இப்ப எனக்கு இந்த 28ஆம் தேதி இந்த சிறுநீர சம்பந்தமான டாக்டர் பார்க்க போறேன் மற்றது வந்து எனக்கு ஒரு சைட் அப்படியே விரைக்கும் விரைச்சிச்சுன்னு சொன்னா நெஞ்செல்லாம் அடைக்கும் அடைச்சி இப்ப அதுக்கு இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேனர் செய்திருக்கிறோம் அதுவும் 29ஆம் தேதி அந்த ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட் எந்த பக்கம் இந்த சைட் அப்படியே விரைக்கும் வலது பக்கமா ஓ அப்படியே கை கால் எல்லாம் விரைச்சு அந்த இருக்கிற மாதிரி வந்துரும் அதால தான் இப்ப வேது இல்லைன்னு தனியா விட்டுட்டு போக மாட்டேங்குது எத்தனை வயசு உங்களுக்கு ஏன்னா 32 வயசு 5.33 இந்த வருஷம் பித்தப்ப எடுத்தது எனக்கு கல்லன்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு பித்தப்பையில கல்லன்னு சொல்லி எடுத்தது பித்தப்பை இல்ல எனக்கு அது செஞ்சோண்டு வச்சது அந்த பித்தப்பை இதுல இருந்து அந்த கரைசல்கள் வழியா போகக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சோண்டு வச்சது அது வந்து 6 கிழமையால எடுக்கிறதா எனக்கு சொல்ல இல்ல அது நான் 1.5 வருஷத்தாலதான் போய் எடுத்தேன் வயிற்றுக்கு நான் நிறைய வருத்தம் அனுபவிச்சுட்டு பிள்ளைகளால சரியான கவலை எனக்கு உதவி இருந்தும் இல்லாத மாதிரி தங்கு வேலைக்கும் போக மாட்டேன் எந்த சூழ்நிலையை பார்த்து போக மாட்டேன் இரவுல என்ன கொண்டு சொன்னாலும் பிள்ளைகளை விட்டுட்டு போறதும் எனக்கு சரியான பயம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சாப்பாடு பதிஞ்சாலும் நான் எடுக்கிறேன் பிள்ளைகள நினைச்சு நினைச்சு எடுக்கிறேன் நான் சாப்பாடு எனக்கு தருவாங்க நான் எடுக்கிறேன் ஒரு நேரம் வந்து என்னைய பாப்பேன் அப்புறம் மதியம் பிள்ளைகளோட நிக்கணும் அப்புறம் பின் நேரம் பெறுவேன் அப்புறம் இனி பஸ்ஸுகளுக்கு பிரச்சனை ஒரு நாளைக்கு 120 ரூபா வேணும் காலம்புற வர்றேன் அப்ப 3 நேரம் வரையில என்ன பார்க்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பெரிய அவலப்படுறேன் பெரிய குடும்பமா நான் வெளிநாட்டு போறேன் என்னத்தாலதான் உங்களுக்கு முடியும் வெளிநாடு போய் உழைச்சு கொஞ்ச நல்லா இருப்போம் முன்னாங்க ஆரம்பத்துல போய் எழுதுனாங்க அது இப்ப சரியான நெருக்கமா கிடக்கு எனக்கு வந்து உங்கள்ட உடல்நிலை பிரச்சனை இருக்கு அதை விட நாங்கள் நடுவீதிக்கு பிள்ளைகளோட வர போற மண்டரோ பிரச்சனை இருக்கு அதுவும் ஏச்சிரம் பண்ண பிள்ளை நினைக்கிறேன் போன வருஷம் 9ஆம் மாசம் தான் ஏச்சிரம் பண்ணி 4 மாசம் இது மூத்த பொடியனும் 17 வயசு மற்ற எங்கட பிள்ளைகள் போய் ஒருத்தரையும் சாப்பாடு கேட்காது பசிக்க கேட்டா சில நாங்க சமைச்சு நாங்க சாப்பிட்டு நாங்கன்னு காட்டி கொள்ளாதுகள் இருப்பாங்க நான் கவலையை படுறது கடவுளே எனக்கு நான் சேர்த்துக்கிட்டான் போறது நான் கடவுள்கிட்ட எல்லாம் போறாருன்னு நானே நான்டவர் எங்களுக்கு இப்படியா இருக்குது பிள்ளைகள் ஒருத்தரையும் போய் கேட்க மாட்டாங்க என்ன பிள்ளைகள் என்ன வந்து பேசினா பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க அவளுக்கு எத்தனை வயசு மூத்த பார்க்க இவாக்கு வந்து 13 வயசு 13 வயசு
மத்தாளுக்கு அவருக்கும் 13 ட்வின்ஸ் ரெண்டு பேர் மூத்தவருக்கு 17 வயசு தான் இருக்கேன் போறேன் இப்போ அவர் நிற்கிறார் அப்பாவோட நானும் அம்மா உங்களுக்கு அப்பாடி சப்போர்ட்டாக இருந்தேன் நானும் உங்களுக்கு நின்று வேலையை போய் இருந்தாலும் செய்தம்மா சாப்பாடுக்குனாலும் உங்களுக்கு வருந்தானே என்று அவர் சொல்லுவேன் இங்கே போனால் 1000 ரூபா கொண்டு வருவேன் நேற்று தம்பியாருக்கு அவர் தான் பானிஸ் பேப்பர் கொப்பியெல்லாம் வேண்டி உடவை போட்டு கொடுங்கம்மான்னு சொல்லி அவர் தான் நின்று வேலையை போய் காசு கொண்டு நான் தந்தேன் என்ன வேலை போகிறேன் இந்த ரால் தட்டுறது மீன் வழுதுன்றதுக்கு போவான் வாடி வாடியா ஓ இது வாடி ஸ்கூலால் வந்து போவோம் போயிட்டு 6 7 மணி 8 மணி 8 மணி மட்டும் செய்வான் செய்துட்டு நேற்று அவர் தான் கொண்டு வந்தேன்னா 1500 தந்தவர் அம்மா தம்பிக்கு ஸ்கூலுக்கு பானிசுகளை வேண்டு உரா போட்டு கொடுங்க அம்மா யூனிஃபார்ம் இருக்குத்தானே இருக்கிறத கொண்டு தம்பி அனுப்புங்கண்டு இவர் வந்து பக்கத்தில் வேலையை போக முடியாதோ மிஸ்டர் இவர் அவர் வந்து இந்த பெரிய வாடியன் இல்லை தானே சின்ன வாடி அப்போ அவையில் என்ன சொன்னால் சும்மா அந்த ராளுகள் தட்டு இதுன்றது தானே அப்போ அவை தங்களுக்கு இதான் நாக்களை தன்மை செஞ்சிட்டு சின்ன ஆளுன்னு சொன்னால் அளவு செய்யலாமுன்னு சொல்லி 1000 ரூபா கொடுப்பாங்க பிள்ளைக்கு இதை 8 மணிக்கு மேலே முடியும் வரக்குள்ள சில விட அந்த பிள்ளை வர மட்டும் நான் இருப்பேன் இதை சாப்பாடு செய்கிறேன்டாலும் வந்து இவர் போவர் இருந்துட்டு போவர் இவருக்கு இப்போ வெளியில சூழ்நிலை நான் விட்டுட்டு போறது பயம் அதாவது வெளியில போகல அதாவது அவருக்கு பயம் கடங்கார வந்து பேசிடுவாங்களோ அதுக்கு முதல் உங்களோட நல்ல மாதிரி இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி இருக்கிறே இல்ல தானே கொஞ்சம் பஞ்சம் போவோம் பஞ்சம் போகும் நான் பஞ்சத்தில் பட்ட பாடு போகாதான்னு சொல்லுவாங்க அதுபோல் இப்போ பிள்ளைகள் நாளைக்கு பக்கத்தில் உறவுன்னு சொன்னாலும் அப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் பிறகு சனத்தில் வாய்க்குள்ளே வர்றதுகளை கேட்க முடியாது ₹10,000 இந்த 15 லட்சம் தான் கடனா இல்ல இதை விட இருக்க அதுக்கும் 12,000 ரூபா கடன் பட்டேன் அப்ப சில பேருக்கு இப்ப கடனை கேட்க கூட அக்கன்னு சொல்லுவாங்க நான் தந்தபடியா தானே நீ இப்படி இருக்கிற நான் தந்தபடியா தானே கண்ணாடி போட்டிருக்கேன் கதைப்பாங்க கண்ணாடி கலட்டினா எனக்கு உங்களை பெருசாக மங்களா தெரியும் தூரத்து பார்வை தெரியாதுபடியா என்ன தெரியும் தெரியுது இப்போ கலட்டினா உங்களோட மங்களா தான் காட்டுங்க 4 மாதம் தான் இந்த பிரச்சனை கண் வடிவா தெரியும் நான் வடிவ எல்லாம் எனக்கு கிளியரா தெரியும் எப்படி என்றாலும் நான் இதெல்லாம் கொளுத்தெல்லாம் அந்த மாதிரி வாசிப்பேன் இப்போ எனக்கு இப்போ கண்ணாடி போடாட்டி என்னால் ஒன்றும் செய்யலாம் சுயமாயங்கிறதும் பிரச்சனையா இருக்கும் சரியான கஷ்டம் பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூடம் போய்கொண்டிருக்கிறாங்களோ ஓ இந்த இன்றைக்கும் போயிட்டு வந்து இந்த அவள் தான் சூடி கொண்டு போட்டு போட்டிருக்கோம் அது எல்லாம் செய்வீங்க எனக்கு என்ன பெருசாக வேலையாண்டு செய்யல எனக்கு இதான் பிரச்சனை கடன் இந்த கடன் வீடுக்கு கடன் பட்டேன்னு சொல்கிறீங்களே அவங்களும் இங்கே இருக்கிறாங்க
அதே போல ஆம்பளை பிள்ளை வந்து இன்றைக்கு பொறுப்பா அவன் அப்படி செய்யறான்னு சொன்னா அது உங்க ஏழ் மைனிலேயே பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் இந்த வயசுல உங்களுக்கு தெரியும் என்னென்ன தீய செயலாக ஈடுபடுறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கவங்க உண்ட பிள்ளை வந்து உங்கண்ட குடும்ப வாரத்துக்காண்டி தன்னை படிப்பி ஒதுக்கி போறான்னு சொன்னா நீங்கள் மெச்ச வேணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒன்றுமில்லை, அதாவது செய்ய முடியாததென்றும் ஒன்றுமில்லை. உறவுகள் கைவிட்டாலும் வந்து எங்கண்டா நெருங்கின சொந்த பந்தங்களும் எங்களை கைவிட்டாலும் கூட கடவுள் இருக்கிறாண்ட நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் எங்கேயோ எங்கேயோ வாழ்கிற உறவுகள் வந்து எங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ நாங்களே நாங்களே தான் வேறென்று தெரியாது உங்களுக்கு. இப்போ நாங்களும் உங்களே கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு ஆக்கள் தானே. இன்றைக்கு உள்ள கஷ்டத்து மதியில் ஏதோ கடவுளாலும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஆக்கள். எங்களால் முடிஞ்ச எது உண்டு நாங்கள் உங்களுக்கு செய்வோம்ன்ற நோக்கோட நீங்களும் நம்பியிருக்கிறீங்க, நாங்களும் வந்த நோக்கத்தோட தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் முற்று முழுதாக இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறாது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறாள். பெரிய கல்யாணம் செய்து அஞ்சு பிள்ளைக்கு அப்பாவா பெரிய ஒரு சுமையை வச்சு கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு தொழில் செய்ய முடியாத நிலையிலையும் தொழில் போக முடியாத நிலையிலையும் இருக்குங்க. ஆனால் ஒரு வருத்தக்காரி என்றபடியால் இதுக்கு நான் முடிவு எடுக்க வேண்டியால் நீங்கள் தான். நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீர்கள்? சின்ன வயசுலேருந்து அம்மா கண்ணு வந்து முடிச்ச போது எங்கள் அம்மாவுக்கு கண்ணு பெருசாக மூவன்ற இல்லை. சவரவங்களாம் எல்லாத்தான் இருக்கிறான். இந்த சவரம் நல்லா வசதியாக இருக்கா? நான் கேட்டா சில கூட ஃபோன் எடுத்தாச்சு சும்மா சொன்னேன், ஃபோன் எடுத்தாச்சு ஆன்சர் பண்ண மாட்டான், காசு கேட்க போகிறதோ அப்படின்ட்டு. அப்போ இடையே கூடிய ஒரு ஃப்ரெண்ட் தானே சாப்பாடு ஆஸ்பத்திரி இருந்தாலும் சாப்பாடு தான் காசு வந்து அந்த வந்து 10,000 கிட்ட கொடுப்போம். கொஞ்சம் நான் வந்து பேசி போட்டேன் பேசி போட்டேன் அப்படி ஏமா பிரச்சனையில் நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஆசை, பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் ஆசை. நீங்கள் என்ன தொழிலுக்கு போகிறீங்க? நான் கடத்தொழிலுக்கு போகிறேன். நான் எல்லாத்தையும் மேசம் வேலைக்கு யாரும் கேட்டால் போவேன். இது அவளுக்கு கடத்தொழில இரவு தொழிலாம் என்ன கஷ்டம் அப்படின்னு போயிடலாம். இந்த வருத்தத்தால் இப்போ நீங்கள் போயிடலாம். இதுக்கு முன்னே நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போகிறது இதுக்கு முன்னெல்லாம் தான் இப்போ 3 மாதமா தான் போகிறீங்க? அப்படியோ ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படித்தான். ஒரு வருஷத்துக்கு நீ பிரச்சனைன்றோன்னு அதுக்கப்புறம் தான் பெற்றேன். பகல் வேலையை போகிறது பகல் போய் வேலையை போனால் நைட்டு தொழிலுக்கு போகிறேன். நைட்டில் ஒன்று போனோம்னா ட்ரோலுக்கு போய் மயங்கி விழுந்தா போல சம்மாடி போகணும்னு சொன்ன ஒரு பிரச்சனை வந்து திருப்பியாக ஒன்று இறக்கி போட்டு அவர் போச்சு. இப்போ நான் ஒன்று ஹாஸ்பிட்டல் ஒன்று விட்டு போட்டு பிள்ளையில வரணும், பிள்ளையில படிப்பு அனுப்பணும், பிள்ளையில பள்ளிக்கூடம் போய் துவைக்கணும். அப்போ சப்போர்ட் ஒருத்தரும் இல்லை தானே கையெழுத்தாங்க. இல்லாமல் நீங்கள் 12 லட்சத்துக்கு வந்து மாதம் 60,000 கட்டியிருக்கிறீங்க வட்டி விழாக்காலம் அப்படி கட்டியிருப்பீங்க. போய் கட்டினது இப்போ 2004 வச்சதா உறுதி 2010 வச்சேன். இங்கேயால 14 வருஷமா இல்லை வந்து எத்தனை வருஷமா வட்டி கட்டியிருப்பீங்களா? 60,000 படி கிட்டத்தட்ட ஒரு 2015 கொடுத்தேன். வட்டி கிடைக்கலாம் அப்படி சேர்த்து விட்டீங்க 15 வருஷமா அப்படி சேர்த்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் வட்டி கட்டி அதுக்கப்புறம் போய் 5 வருஷமா வட்டி கட்டி கொண்டு வந்தீங்க. மாசம் 60,000 ரூபா கட்டுவீங்க. அதே காணும் இன்னொரு காணி வண்டி வீடு கட்டேன். பிறகு இந்த 15 பிறகுதான் நீங்க இங்கால 9 வருஷமா கட்டையில அப்படியாமா? ரமேஷ் நான் தனியே இருந்து அழுகிறேன். செலும்பு மாதிரி ஒன்று இருக்கும் முழு செலும்பு அதை எடுப்பாங்க.
சகோதரி வந்து தற்கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்கிற அந்த தகவலை கிட்டத்த நாங்கள் உடனடியாக இங்கே வந்து நாங்கள் இப்போ வரையிலங்களால் ஏதோ ஒரு சின்ன உதவியை நாங்கள் இங்கே கொடுப்போம் அந்த நோக்கத்தோடு தான் இங்கே வந்து நாங்கள்னா இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு வந்து 39 வருஷத்துக்கு முன்னம் கட்டப்பட்ட வீடு நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தா ஒரு அறைக்குள்ளே ஒரு நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் பங்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இருட்டறைக்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த குச்சினிக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அப்போ லைட்டை போடுவோம்னு பார்த்தா அங்கே கரண்ட் இல்லை. அப்போ இந்த நிலையில கரண்ட் மின்சாரம் இல்லாமலும் இருக்கிறோன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அப்போ எங்கண்ட காலத்தில் வந்து நாங்கள் குப்பி விளக்கில் படித்தாக்கள் மளிகை பிரியில் படித்தாக்கள். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து அப்படி இல்லை. மின்சாரத்தில் படித்து ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை வந்து இப்படியான 5 பிள்ளைகளும் வந்து ஒரு இருட்டறையில் இருக்கிறன்னு சொன்னால் அது ஒரு மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இதை விட அந்த மெழுகு பிரியில் படிக்கிறோம்னு சொன்னாங்க, ஒரு நேரம் சாப்பிட வழி இல்லாதவங்க வந்து மெழுகு பிரிய வேண்டுவாங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு மெழுகு பிரி 20 ரூபா சின்ன மிளகு பிரி ஒரு அடைய கடைசி 5 மிளகு பிரிக்கு மேலே வேணும் அவங்க சாப்பிட்டு அன்றாட வேலையில் பார்த்து படுக்கிறதுக்கு என்ன 100 ரூபாத்துக்கு செலவழிப்பாங்களோண்டு நினைக்கவே என்னால் முடியாமல் இருக்குது. அதுக்கு செலவழிக்கிறாங்களோ தெரியாத உங்களை தாண்டி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிளகு பிரி இல்லை 2 மிளகு பிரி கொடுத்தீங்களே இல்லை. நாங்கள் நிலவன் வெளியில் இருப்போம், நிலவு தானே, அப்போ இதில் கதிரையை போட்டிருப்போம். இல்லாட்டி அந்த பாஸ்டரை விட்டு 6 மணிக்கு போவோம். போய் பிள்ளைகள் படிக்க வேண்டாம் படித்து இப்போ பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யணுமெண்டா செய்துட்டு அங்கேருந்து 8-9 மணிக்கு வருவோம். வந்து அந்த மெழுகுதிரி அணைஞ்சதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இரவு நேரம் என்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கடற்கரை அவன் நான் நினைக்கிறேன் நல்ல மழை சொன்னால் தண்ணியால் வரக்கூடிய அத்துவாரத்தில் உதைக்கும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து இரவு நேரம் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் இது. இதில் வந்து ஒரு பூச்சி கடிச்சா கூட ஒரு விஷத்தண்டுகள் உங்கள வை வைச்சா கூட உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கும். ஏனென்றா பகலே போக முடியாமல் இருக்கும் கொஞ்சம் அறையக்குள்ள. நாங்கள் ஒரு பாய் பார்த்துட்டு வரோம், பகலே போக முடியாமல் இரவு வேலையிலேயே ஒரு பிள்ளை கொண்டு நடந்துட்டா மற்ற நீங்களும் வர்த்தக்காரங்களும் சொல்கிறீங்க. உண்மையாக அன்பான உறவுகளே, வங்கண்டா மின்சாரத்தை உண்மையாக துண்டிக்கப்பட்டிருக்கு தற்காலிகமாக. அதில் வந்து நான் நினைக்கிறேன் 10,000 ரூபா காசு வேணும்னு சொல்கிறோம், அதை கொண்டு கட்டி திரும்ப மின்னப்பை ஏற்படுத்துறது. அப்போ அதுக்கான உதவி ஒரு பக்கம் மட்டும் இந்த சகோதரி சொன்னால் சின்ன சின்ன கடன்களை வேண்டிட்டு கடங்காரம் வந்து விடிய வீட்டில் இருக்க ஏதாவது பொருளத்துக்கு வரணும். நான் எங்கே தூக்கக்கூடிய மாதிரி என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் பார்த்தோம் வீட்டுக்குள்ளே இவன் தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு என்ன பொருள் இருக்கோ எனக்கு தெரியல. அப்படி சின்ன சின்ன கடன் ஒரு பக்கம் நெருக்கடியாக இருக்குது. அதை விட அவங்கள்ட்ட பெரிய சுமை என்னென்னு சொன்னால் அவங்க இந்த இப்படியான இல்லை மேலே இந்த விடுபடுறதுக்காண்டி ஒரு வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் உழைச்சி கொள்ள வேணுமெண்டு இப்போ எங்கண்ட இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி இவரும் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னம் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அப்படி ஏற்படுத்தினதால வந்த வினா வந்து இன்றைக்கி இவங்களுக்கு குடியிருக்கிற வீட்டை கூட கைத்தட்டி கொள்ள முடியாமல் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கு பிணைக்கு போய் இன்னொரு ஆள் இந்த உறுதியையும் கொண்டே அவங்க மாட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 குடும்பங்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த 2 குடும்பம் வந்து நடத்துறதுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கடன் சுமி ஒன்று குறைக்க வேணும். ரெண்டாவது இந்த பிள்ளைகள் வயிறார சாப்பிட வேணும். 5 பிள்ளைகள் அவங்கள இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாவே நாங்கள் சரியாக வழிநடத்தினோம்னு சொன்னால் அவங்க அந்த கல்வியை நிறைவு செய்யும் ஒன்று அவங்கள அடுத்த கட்டத்துக்கு வந்து தங்கள் இந்த குடும்பத்துக்காக பகுதி நேரமாக ஏதாவது வேலைகளை செய்து கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால் இன்றைய பாதம் மாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த அம்மா சொல்கிற கதையை கேட்க சந்தோஷமாக இருக்குது. இப்படியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இப்படியாக இருக்கிற பிள்ளைகள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் பழுதாகிறாங்க. அவர் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாங்களாகவோ அந்த சமூகமோ இந்த பெற்றாரோ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அவர் கொடுக்காமல் இருக்கிறோம்னு சொன்னாலே அதே ஒரு நல்ல விஷயம். அப்போ அப்படி இருக்கேக்க பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்றதுக்கு அவங்கள்ட்ட அடிப்படை தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படை தேவை நிறைவு செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அதனால் அந்த சாப்பாட்டுக்கான தேவை இருக்குது. அதை விட உங்களுக்கு நல்ல உடுப்பு இல்லை. நீங்கள் நாங்கள் வரப்போகிறோம் என்று இன்னும் தெரியாது இருக்கிறதுல நல்ல உடுப்பை போட்டுக்கொண்டு நிற்கிறாங்க.
கல்விப்பட்டாங்களோ தெரியல. இல்லையான்னு சொன்னா அந்த கடைசி தம்பியே பாத்தீங்கன்னு சொன்னா 6 வயசு முதல் முதல் காலடி எடுத்தா பெரிய பாடசாலைக்கு போற சந்தோஷத்துல அவன் இதழ் உடுப்ப போட்டு கொண்டு போறான். அப்ப இதழ் உடுப்ப போட்டு கொண்டு போறான்னு சொல்லிக்க உண்மையா சின்ன பிள்ளைய நாங்களும் சின்ன பிள்ளைல வச்சுக்கிறோம். அப்ப ஒரு சின்ன பிள்ளை உடுப்ப போட்டு கொண்டு போய்க்க எவ்வளவு குதூகலமா போகும், இதழ் உடுப்ப போட்டு கொண்டு போய்க்க எவ்வளவு தலையை கவனம் கொண்டு அப்படி போகும்ன்ற நிலையில அவர் அம்மா அந்த ஸ்தானத்துல இருந்து உண்மையா பாக்க நானே சரியா வேதனைப்படுறேன். அப்படி அவட உடுப்பு இல்லையான்னு சொல்லியிருக்கலாம். உண்மையா நாங்கள் எத்தனையோ உடுப்புகளை வந்து எங்கட பிள்ளைகள் வளர்ந்துட்டு சொல்லி அதை கழிச்சு இன்னொரு ஆக்களை கொடுக்குறதுக்கு அவங்க வேண்டு வாங்களோ வேண்டு வாங்களோன்னு கூட யோசிச்சு கொண்டுருக்குறோம். அப்ப அப்படி இருக்கலாம் நல்ல உடுப்புகளை கூட கழிக்க வேண்டிய நிலையம் இருக்கு. சில இடத்த அப்படியான ஒரு நல்ல உடுப்பே கிடைக்காத அளவுல இந்த பிள்ளைகளுக்கு கேட்கலாம். அந்த விஷயம் வந்து மிக மனவேதனையா இருக்கும். இந்த குடும்பத்துக்கான கட்டாயம் இந்த மானத்தை காத்து கொள்றதுக்கான உடுப்புகள் வேணும். அதை விட அந்த பசியை போக்குறதுக்கான அவங்கள்ட வயிறு நிரப்பி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வேணும். சத்தான சாப்பாடு பிள்ளைக்கு வேணும். இரண்டும் இன்றைய நிலையில சத்தான சாப்பாடு கிடைக்காவிட்டாலும் 3 நேரம் வயிறார சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்க வேணும். இந்த எங்கள்ட இலங்கை வந்து தற்பொழுது பொருளாதாரத்தால் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில வந்து இவங்கள் வந்து இந்த இலங்கையில பிறந்தது தான் பாவம் உண்டு உண்மையா நாங்கள் யோசிக்க வேண்டிய எல்லையும் இருக்கு. அப்படி இருக்கலாம் உண்மையா அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே, இந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்திலேருந்து 7 உயிர்களை நாங்கள் காக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ பிரச்சனை காரணமாக சின்ன பெரிசு அந்த வேறுபாடு இல்லாமல் வயசு வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு எங்கள்ட அழிவு வீதம் அதிகரித்து கொண்டு போகுது. அப்படி இருக்க தாங்களாக அந்த உயிரை மாய்க்கிறது மிக தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தாலும் கூட ஒரு வழியின்றி அப்படி அவங்கள்ட மனநில வந்து தற்கொலையை தூண்டுது. அப்ப இதிலிருந்து நாங்கள் இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியை வழங்குவதன் ஊடாக 7 உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே அன்பான உறவுகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கி ஆலோசனைகளை வழங்கி இந்த குடும்பத்துக்கான இந்த வீட்டை முதல்ல மீட்கிறதுக்கான உதவியை நீங்க செய்ய வேண்டும். எத்தனையோ உண்மையாவே சட்டத்திறன்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலியை அப்படியா சட்ட ஆலோசனைகள் சட்ட உதவிகள் கூட கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டிலிருந்து மீட்கிறதுக்கு ஏண்டா இது போமித்துள்ள காணி, இந்த போமித்துள்ள காணி வீடு, இந்த போமித்துள்ள காணியோட விற்கவோ அபகரிக்கவோ முடியாத உண்மையா சட்டத்தின் படி. ஆனால் இதுவே அப்பா வந்து தன்னுடைய காணி உறுதியை வந்து அதுக்கு பொறுப்புக்கு கொடுத்துருக்கபடியால இந்த காணிக்கு சட்டம் மூலம் செல்லுபடியாக முடிஞ்சா விட்டாலும் கூட அந்த உறுதி உள்ள காணிய அவங்கள அபகரித்து கொள்ளக்கூடிய எல்லாமே இது இருக்கு. எனவே தயவுசெய்து அன்பான உறவுகளே, இந்த புத்திஜீவிகளை இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இவங்கள்ட வீட்டை மாறுறதுக்கான முதல் ஒரு உதவியை வழங்க வேண்டும். அப்படி வழங்குவதன் ஊடாகவே இந்த சகோதரி இந்த வருத்தம் கூடுதலாக குணமடையும்னு நான் நம்புறேன். ஏற்கனவே பித்தப்பை இல்லாமல் செயற்பட்டு கொண்டிருக்கிற ஆளொரு ஆளுவா இதோட சேர்ந்து அந்த வலது பக்கம் வந்து உரைப்பு ஏற்பட்டு உணர்ச்சிகள் இல்லாத நிலையில வந்து இன்னொரு துணை வேண்டி இருக்குது. இதோட கண் பார்வையில் இதோட சில பையில வந்து இவங்களுக்கான ஒரு கல் இருக்கு. இதை விட இன்னும் பாரிய வருத்தங்களை சுமந்து கொண்டு இந்த பெண்மணி 32 வயசுல இருக்கிறார். ஆயுள் காலம் இலங்கைய பொறுத்துல குறைவு, ஆனா இன்னும் கூட இப்படி பல நோய்களுக்கு ஆளாகி 32 வயசுல இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறன்னு சொன்னா அது முடியாத காரியம். அதோட ஒரு 5 பிள்ளைங்க அம்மா ஆவா. அப்ப இப்ப வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 16 வயசுல திருமணம் ஆகியிருப்பான்னு நினைக்கிறேன். 14 வயசுல 14 வயசுல திருமணம் ஆகியிருக்கிறபடியால இப்ப 16 வயசுல ஒரு பிள்ளை இருக்கிறான் மூத்தவன் என்று சொன்னா. அப்படி சில வயதுலயே அவள வயது திருமணத்தை மேற்கொண்டபடியால வந்து உண்மையாவே அந்த ஒரு அந்த 10வயது உலகம் அறியாத வயது, அந்த அறியாத வயதுல செய்த தவறு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தற்கொலை செய்கிற அளவுக்கு தோண்டி இருக்கு. அப்ப உண்மையாவே நாங்கள் இதுல இருந்து விடுபட வேணும். இப்படியான எதிர்காலத்தில் நடக்கிற இப்படியான வயது திருமணங்களை கூட இது ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் என்று நான் இந்த தருணத்துல வேண்டிக் கொள்கிறேன். எனவே அன்பான உறவுகளே, இந்த குடும்பத்துக்கு உங்களான உதவிகளை வழங்குவதன் ஊடாக நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நன்றியுடையவர்களாகவும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நன்றியுடையவர்களாகவும் தென்படுவோம் விளங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி என்று சொன்னால் கேகேபி இளைஞர் கழகத்திற்கு ஒரு இன்பமான நாள். நாங்கள் எப்பவாவது மாதத்தில் ஒரு நாள் அந்த 24ஆம் தேதியை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால் அந்த நாள் கேகேபி இளைஞர் கழகத்தின் ஊடாக ஒரு குடும்பத்துக்கு ஒளியூட்டுற நாள் எனவும் இந்த ஒளியூட்டலுக்கான உதவியை வந்து வழங்குவது எங்கள் வேலனையை பிறப்பிடமாக கொண்டு
புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து வருகின்ற வேளையிலே மருத்துவமடைந்த குமாரசாமி குணாளன் அண்ணா அவர்களின் நினைவு நாளாக அந்த 24ஆம் தேதியை நாங்கள் எண்ணி அந்த 24ஆம் தேதி அவர்களது பிள்ளைகளாலும் அவரது மனைவியாலும் வழங்கப்படுகின்ற அந்த உதவியை நாங்கள் எமது தேசத்திலே இன்னல் படுகின்ற குடும்பங்களை இனங்கண்டு இலைமறை காயாயிருக்கிற குடும்பங்களின் பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்கிற நாளாக அமைகின்றது. அந்த வகையில் குணாளன் அண்ணாவின் 27ஆவது மாதத்தின் 29ஆவது வேலை திட்டமாக நாங்கள் இங்கே வருகின்றோம். உண்மையாகவே நாங்கள் இந்திய உதவியை அந்த உதவியை வந்து நாங்கள் எதிர்பாராமல் தான் திடீரென நாங்கள் இங்கே வருக தரக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னென்று சொன்னால் நாங்கள் வேறு இடத்தில் தான் இந்த உதவியை வழங்குவதாக இருந்தோம். ஆனால் திடீரென்று எங்களுக்கு தொலைபேசி அழைப்பின் ஊடாக ஒரு குடும்பம் தற்கொலை செய்ய நிலையில் இருக்கின்றது, உடனடியாக வந்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டு இளைஞர் கழகத்துக்கு விடுத்த தொலைபேசி அழைப்பை ஏற்று காலையில் வந்து இந்த விஷயத்தை உண்மைதானா என நாங்கள் வெளியில் விசாரித்து சென்ற வேளை உண்மையாகவே பசியாலும் பட்டினியாலும் கடன் தொல்லையாலும் தான் இந்த குடும்பம் அல்லல் பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் உறுதி செய்து இந்த உதவியை இந்த குடும்பத்துக்கு வழங்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் குணாளன் குடும்பத்தினருக்கும் நாங்கள் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு குணாளன் அண்ணாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த குடும்பத்தின் சார்பாகவும் கே கே இளைஞர் கழகம் சார்பாகவும் நாங்கள் நன்றியை கூறி அவரின் ஆத்மா சாந்திக்கு இறைவனர்களை வேண்டி இந்த உதவியை நாங்கள் வழங்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 24ஆம் தேதி என்பது ஒரு 10 கிலோ அரிசியையும் அந்த குடும்பத்துக்கான ஒரு சிறு உதவி தொகையையும் நாங்கள் வழங்குவோம். இன்று அந்த உதவியை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். இந்த உதவியானது இவர்களின் பெரிய ஒரு மலைக்கு ஒரு சிறிய கடுகாக இது அமைகின்றது. இருப்பினும் இது இந்த பிள்ளைகள் நாளாந்த சாப்பாட்டுக்காகவும் மற்றது பாடசாலை செல்ல முடியாது அந்த சீருடைக்காகவும் வாங்கி கொண்டு புத்தக பையன் கிடைக்காது வாங்கி கொண்டிருக்கிற இந்த சிறுவர்களுக்கு இது ஒரு ஆறுதலாக அமையும் என்ற நோக்கோடு நாங்கள் ₹50,000 பணத்தை இந்த குடும்பத்துக்கு குணாளன் அறக்கட்டளை நிறுவனத்தின் ஊடாக வழங்கியிருக்கின்றோம். சகோதரி தம்பதிகள் இதை கண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். விலக ஆசிருக்கின்ற இது உங்களுக்கு எந்த வகையில் ஏற்பாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கடன் இருக்குன்னு சொன்னீங்க. விடியம் வந்து ஒரு ஆள் கடன் சொல்லி அவற்ற கடனை முதல் கொடுங்க. அடுத்த வந்து இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கான உதவியெல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க. மற்றது என்னன்னு சொன்னீங்க, அந்த கண்ணாடிக்கான கடனை நான் வாங்கினேன். என்னால் தானே நீ கண்ணாடி போட்டுக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த தந்ததை சொல்லி காட்டுற உலகத்திலேருந்து நாங்கள் இப்போதான் விடுபட போறோமே எனக்கு தெரியாது. அப்படி செய்தவங்க அந்த உதவியை செய்யாமலே விடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி ஒரு உதவியை நாங்கள் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறதை விட அந்த உதவியை அந்த பிள்ளைகளை செய்யாமல் விட்டுட்டு போகலாம். பலவளால் வேறு உதவி கிடைச்சா சரி இல்லையாடா அப்படியே விடுபடட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த உதவியை செய்யாமல் விடலாம். அப்படி இருக்கவும் அந்த உதவி கிடைச்சதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது அந்த குணாளன் குடும்பத்துக்கு சொல்ல விரும்புகிறீங்க? என்னென்னு சொல்றதே தெரியல எனக்கு. ஆள தெரியாட்டியும் கடவுளுக்கு முதலாவது நன்றி சொல்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ரெண்டாவது பேருக்கு நான் நன்றி சொல்றேன். நான் என்ன தகப்பன்னு தான் சொல்லணும். தகப்பன் அப்படி செய்கிற போல எனக்கு செய்திருக்கிறேன். என் பிள்ளையிலையும் இருக்கிறேன், உயிர் காப்பாத்திருக்கிறேன். நான் என்னென்னு நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் முடிச்சிருக்கு எனக்கு. மற்றது என்னன்னு சொன்னா அவங்க அப்பா அவர் குணாளன் அவர் அந்த பிறகு அவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு படிக்க கொடுக்குற காசுலேயும் அவங்க மனைவியும் சேர்த்து தான் மாதம் மாதம் அந்த திதியை தாங்கள் செய்யணும் அப்படி ஒரு பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறாங்க உதவி செய்யணும்ன்ற அவங்களும் முன் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் உண்மையாக நின்று ஆயுளோட இன்னும் பல குடும்பங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவங்களும் தங்கள்ட வாழ்க்கையில் நிறைவோட வாழ வேணுமென்று இல்லாமல் உறவினை நாங்கள் கேட்க இளைஞர் கழகமாக வேண்டிக் கொள்கிறோம். இதே சமயத்தில் இந்த அம்மா சார்பாகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு இன்னும் நிறைய வசதிகளை கொடு. இப்படியான குடும்பங்களுக்கு பல உதவிகளை அவர்கள் வழங்க வேண்டுமென்று எண்ணம் உருவாக இருக்கு. அதோட எண்ணத்தோடு சேர்ந்து கூடிய இன்னும் நிதியோ கிடைக்கிறதால ஒரு குடும்பத்துக்கு செய்கிறவங்க இன்னும் பல குடும்பங்களுக்கு தீய கிடைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தகப்பனுக்கு ரொம்ப நன்றி.
நான் உங்களை நேரடியாகவோ இல்லை அங்கே கேகேபியோடைய தொடர்புள்ளேயே நாங்கள் உங்களை தொடர்புபடுத்தி விடுவோம். சரிதானே? ஓகே, நன்றி. நன்றி. சரிக்கா.